ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே சூப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி 1 கிலோ பேக்கெட் நூடுல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடு வந்ததும் நம்ம இதில் நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும், உதிரி உதிரியாக கிடைக்காது. வேகும்போது இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதை வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போது நம்ம நூடுல்ஸுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை இப்போது நான் 4 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி நல்லா ட்ரையாக வரணும் எண்ணெய் பிரிஞ்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் இன்றைக்கி பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். வேறு வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அதில் கேரட், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன், இதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கும்போது டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ்லாம் சேர்ப்பாங்க, அதுக்கு பதிலாக தான் நான் இன்றைக்கி டொமேட்டோவை கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம நூடுல்ஸ் இதோட சேர்த்துடலாம். நூடுல்ஸ் எல்லாத்தையும் அது மாதிரி உதிரி உதிரியாக இருக்குது, சேர்த்துருவோம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இதில் மிக்ஸ் பண்ண வரலன்னா அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாம். போட்டு இதையும் 1 கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே இதில் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.